அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க ஊர் சிலுவம்பாளையத்துல ஒரு மர்டர் நடந்தது. பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்துல ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு சிறைக்கு போனார். அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிஞ்சிருந்தார். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர், அன்னைக்கு அதிமுகவுடைய அமைச்சர், அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்து விட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள். ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி, நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா? கூவத்தூர் நடந்தது அலங்கோலம். அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி, இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சை இங்கிலே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். துழுக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க. 2019 வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க. நீங்களும் வாங்க, நான் போலான். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியை எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. இரண்டு பேரையும் ஒழிச்சுக்கட்டும். இரண்டு பேரும் நமக்கு பரம எதிரிகள். என்ன திமுக வந்து கொள்ளையடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரன் கிட்ட ஆடிட்டரை வச்சு சேர்த்தி வைப்பான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்பந்தி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால பீகார்ல ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்குவார். ரெண்டு பேருக்கும் அடிப்படை வித்தியாசம் எவ்வளவுதான். எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உறவு இருக்காது. இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பொய்யான அரசு, பித்திராடத்தனமான அரசு, ஏழை மக்களுடைய வயிற்றை அடிக்கக்கூடிய அரசு, தமிழகத்திற்கு எந்த விதமான நல்லதும் செய்யாம தமிழசேகர் சொன்னது போல ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய ஒரு அரசு, ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை அவமானப்படுத்தி, இதையெல்லாம் பேசிவிட்டு அவமானப்படுத்தி விட்டு ஒரு மாநாடு போட்டால் முருகனுடைய மனம் குளிர்ந்து விடும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மூடத்தனமான அரசுக்கு 2026 மக்கள் பதிலடி கொடுக்க போறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு நான் எப்படி பார்க்கிறேன்னா, துரைமுருகன் போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, ஏவா வேலு போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, அரியணை உதயநிதி ஸ்டாலின் கைக்கு போகும்போது கலவரம் வெடிக்கும் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பாணியில அதை அப்படியே நல்லா பூசி மெழுகி அது மேல சுகர் எல்லாம் கோட்டு பண்ணி யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அந்த பண்ணை வந்து முதலமைச்சருடைய வாயிலை திணித்து விட்டு போயிருக்கின்றார். அருமை சகோதர சகோதரிகளே, எனக்கு முன்பு நம்முடைய தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள். குறிப்பாக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசியிருக்கின்றார். நடைமுறை அரசியல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதற்காக வருகின்ற காலம் நம்முடைய காலம், பாரதிய ஜனதா கட்சி எதற்காக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு பாதையை நமக்கு காண்பித்துக் கொடுத்திருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் தாண்டி மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு தெரியும், இதற்கு மேல் தமிழகம் தாங்காது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக தாய் தமிழகத்தை எந்த அளவுக்கு சின்னாபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சின்னாபின்னப்படுத்தி இருக்கின்றார். கர்மவீரர் காமராஜர் ஐயா 1964 ஆட்சி கட்டிலிருந்து இறங்கினாங்க. அவர் செஞ்ச நல்ல காரியம் ஒரு 20 வருட காலம் தமிழகத்தை காத்து கொண்டிருந்தது. அவர் ஆரம்பித்த பள்ளிகளாக இருக்கட்டும், அவர் கட்டிய அணைகளாக இருக்கட்டும், 20-25 ஆண்டுகள் காமராஜர் ஐயா அவருடைய பெயரை சொல்லி எல்லாம் ஓட்டிட்டோம். அதன் பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி, மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆட்சி, அதையும் மக்கள் பார்த்திருக்கின்றார். நேர்மையான நீதி தவறான ஒரு ஆட்சி, இருவரும் இலக்கணமாக ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் கூட மக்கள் சேவர்களாக பணியாற்றி இருக்கின்றார். இன்னைக்கு 2024 பின்திருப்பி நம்முடைய தலையை பார்க்கின்றோம். எல்லாரையும் பார்க்கிறோம், அரசியல் கட்சிகளுடைய எல்லா தலைகளையும் பார்க்கிறோம், தலைவர்களை பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களாக யார் இருந்தார், எப்படிப்பட்ட தமிழகத்தை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பெருமை எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஒரு மாநிலமாக தமிழகத்தை முந்தி அடித்து முன்னால் சென்று கொண்டிருக்கின்றார்.
India, Nuria, Megapri, Prolada, Manila Maga, Maharashtra, Tamilakam, in the Nadpadan, Galamak, Iranda, in the Maharashtra, Uttar Pradesh, Tamilakam, in the Mari Rikiran. Iranda, the Hirubut theatre, Murim Bode, Maharashtra, Uttar Pradesh, Karnataka, Tamilakam, in the Mari Rik. Iranda, the Muput, the Iranda, Murim Bode, Nanga, the Rathakuri, Tamilakam, Ara, the Rathakuirik. இது அடுத்து 8 ஆண்டு காலத்துல நாம் தமிழகத்தை பார்க்க கூடிய ஒரு தருணம் இரண்டாவது இருந்து மூன்றாவதுக்கு சென்றிருக்கின்றோம் 2ல இருந்து 3க்கு போறது தாங்க ஏ கஷ்டம் 3ல இருந்து 10க்கு போறது எளிது வேகமா கீழ வந்துருவோம் நான்காவதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் கர்நாடகா வந்துட்டாங்க ஹரியானா போற சிறிய மாநிலங்கள் ரொம்ப சின்னஞ்சிருச்சான் சோப்படப்பா சைஸ்ல ரொம்ப சின்னதா இருக்குது மேப்ல பாத்தீங்கன்னா அவருடைய பொருளாதாரத்தை யாருக்காவது நேரம் இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா அசிரத்தனமான வளர்ச்சியில ஹரியானா இருக்கு அசிரத்தரமான வளர்ச்சி ஒரு ஒரு மாநிலமும் கூட போட்டி போட்டு கொண்டு மத்திய பிரதேசம் இன்னும் 10 ஆண்டுகள் தான் தமிழகத்தினுடைய இடத்தை பிடித்து அதுவும் ஒரு மிகப்பெரிய மாநிலமாக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகள் இருக்கு என்ன காரணங்க ஐயா இன்னிருக்க கூடிய எல்லா மாநிலங்களும் அடுத்த 25 ஆண்டுகள் என்ன வேண்டும் என்பதற்காக வேலை செய்றாங்க எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர வேண்டும் எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தால் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சாதாரண மக்களுக்கு ஒரு ஆட்சி ஒரு அரசு எப்படி கூட துணை இருப்பது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஆட்சியாளர்கள் யோசித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் தமிழகம் மட்டும்தான் தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் மட்டும்தான் ஒரு குடும்பத்திற்காக செய்து கொண்டிருக்கின்றார் எந்த முடிவெடுத்தாலும் டெண்டர் கமிஷன் கான்ட்ராக்ட் வருமா எந்த முடிவெடுத்தாலும் அவருடைய கஜானா நம்புமா எந்த முடிவெடுத்தாலும் கூட மகனும் மருமகனும் நன்றாக இருப்பாங்களா இன்னைக்கு அக்கா தமிழிசை அக்கா சொன்னாங்க நேற்று நடந்த ஒரு நிகழ்வுல Superstar Rajinikanth avargal pesiya pech Superstar Rajinikanth avargal pesiya pech na eppadi paakrana Durai Murugan pondra avargal medaiyil irukkum bolude Eva Velu pondra avargal medaiyil irukkum bolude Ariyanai Udayanidhi Stalin kaiyikku pogum bolude kalavaram vedikkum endradhai sutti kaatti irukkindar adhaan Superstar Rajinikanth avarudaiya paanile adu apdi nalla poosi melugi adu mela sugar la coat panni yaarukku endha prachanai varakoodad endradharkaga andha bannai vandu mudhalamaichanudaiya vaayile thiruthi vittu poirukkindar அதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டாலின் சுத்தி ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கார் சூப்பர் ஸ்டார் அவர் இப்படி இருக்கு பழைய மாணவன் புதிய மாணவன்லாம் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலை அது எப்பொழுது துணை முதலமைச்சராக உதயநிதி வருவார்கள் என்று அமைச்சர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார் ஏன்னா வந்துட்டாங்கன்னா அவர்களுடைய குழந்தைகளை லைஃப் அவங்க சேஃப்டி பண்ணிடலாம் இன்னைக்கு நான் வழக்கமான அரசியல் பேச்சு பேச போவது கிடையாது காரணம் சில முக்கியமான விஷயங்களை உங்கள் முன்னால் பகிர வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் தமிழகத்தினுடைய தலைநகர சென்னையில் இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நானும் 3 காலமாக இது போன்ற ஒரு சமயத்திற்காக காத்து கொண்டிருந்தேன் இன்னைக்கு இவர்கள் எல்லோரும் எதற்காக காத்திருக்கின்றார்கள் முதலமைச்சருடைய கையில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் கைக்கு அந்த பொறுப்பு போகும் பொழுது நமக்கு பின்பு நம்முடைய மகன் வந்து விடுவான் எந்த பிரச்சனை இருக்காது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஜால்ரா கோஸ்திகளாக சத்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றார் எப்படி ஒரு கிணத்து தவளை கத்தும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய கிணத்து தவளைகள் கத்துமோ அதுபோல எல்லாரும் மாத்தி மாத்தி அவர்கள் எப்படி அரசியலுக்கு வந்தாங்க தன்மான அரசியல் 1970ல் பேசின தலைவர்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வருவது தவறு கிடையாது என்று பேசிக் கொண்டிருக்கின்றார் இங்கேதான் தமிழ் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது எங்க போயிட்டு இருக்குன்னா இங்க போயிட்டு இருக்குது ஒரு குடும்பத்தினுடைய கையை தாண்டி மூன்றாவது தலைமுறையாக ஒரு குடும்பத்தினுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் அது உதயநிதி ஸ்டாலின் கையிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு பக்கம் இதற்கு முன்பு தமிழகத்தில் ஒரு அரசியல் விமர்சகர் வாழ்ந்த ஒரு மாமனிதர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக பழனிக்கு பால்காவடி தூக்கும் என்று சொன்னார் இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக காரன் பழனிக்கு பால்காடி தூக்குவான் என்று இன்னைக்கு எல்லோரும் பழனியை நோக்கி சென்றிருக்கின்றார் பழனியில மாத்தி மாத்தி பேசுறாங்க நான் அந்த ஊரை சார்ந்தவன் எங்களுடைய விவசாயமாக நாங்கள் செய்தாலும் கூட எங்களுடைய முதல் அறுவடை பழனிக்கு போகும் தமிழகத்தினுடைய எல்லோருக்கும் முருகன் தமிழ் கடவுளாக நம்முடைய கடவுளாக இருந்தார் நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு எங்களுடைய முதல் கடவுளாக முருகருமான் இத்தனை காலமாக இருக்க எங்களுடைய முதல் முட்டை பழனியில் இருக்கும் பெயர் வைப்பது பழனியாக இருக்கும் முருகனை நன்றாக தெரிந்தவன் நான் என்னுடைய பெயரும் கூட முதல்ல சிவசெந்தில் குமார் என்று தான் இருந்தது 10வதுல தான் அது அண்ணாமலையாக அந்த பெயர் மாற்றம் செய்தான் முருகனாக இருந்து சிவனாக என்னுடைய பெயரை மாற்றம் செய்தார் நான் முருகபெருமானை நன்றாக உணர்ந்தவன் நான் ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் அது அசாதாரணமான ஒரு கடவுள் சாதாரணமான ஒரு கடவுள் கிடையாது ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஞானத்தினுடைய உச்சத்தினுடைய ஒரு தன்மை அது பழனி கோவிலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியல பழனி கோவிலை பற்றி புரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பழனி கோவிலின் மீது அரசியலுக்காக கை வைப்பார்
யாரெல்லாம் பழனி கோவில்ல அரசியலுக்காக கை வைத்தார்களோ அவர்கள் மண்ணோடு மண்ணாக சாய்ந்திருப்பதுதான் தமிழக மண்ணனுடைய சரித்திரம். ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு விழா விடுத்து முருகபெருமானுடைய சிலையை வைத்து கல்லூரி மாணவர்களை கொண்டு வந்து செல்ஃபி எடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு திமுக காரனுடைய சனாதன தர்மம் இருக்கு. போன செப்டம்பர்ல 2023 சனாதன தர்மத்தை வேறெறுப்போம் என்று அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலின், அதே மேடையில் சேகர் பாபு சனாதன தர்மத்தை வெட்டி எரிய வேண்டும் என்று பேசினார். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு இருக்கு, அதுக்காக நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவரும் தன்னுடைய தரப்புக்கான பதிலை கொடுத்துருக்கிறாங்க. அது நடந்து கொண்டிருக்கிறது. சரியாக ஒரு ஆண்டு கழித்து இன்னைக்கு அதே சனாதன தர்மம் வேண்டாம், அதை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று சொன்னவர்கள் முருகனுடைய பெயரை வைத்து பழனியில் பால்காவடி தூக்குவதற்கு பதிலாக இது போன்ற ஒரு அரசியல் காமெடியை செய்து கொண்டிருக்கின்றார். அதையெல்லாம் தாண்டி ஆச்சரியம் என்னன்னாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்க. இது வெறும் முருகன் மாநாடு மட்டுமல்ல, தமிழ் பண்பாடும் கலந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விழான். இன்னைக்கு மூச்சுக்கு 300 தடவை இவங்கெல்லாம் வந்து பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்கிறாங்க. மூச்சுக்கு 300 தடவை, திராவிட மாடல் என்றால் பெரியார் மாடல் அப்படிங்கிறாங்க. நடந்து கொண்டிருப்பது பெரியாருடைய ஆட்சி. இதே பெரியார் அவர்கள் தமிழ் பண்பாட்டை பற்றி என்ன சொன்னார் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். தமிழ் பண்பாடு என்றால் நம்முடைய தாய்மொழியினுடைய 3 புலவர், ஐயன் திருவள்ளுவர் அவர்கள், தொல்காப்பியர் அவர்கள், கம்பன் அவர்கள். இந்த 3 பேர்த்த பற்றி பெரியார் என்ன சொன்னார்ன்னு மட்டும் நான் படிக்கிறேங்க, நீங்கள் கேளுங்க. திருவள்ளுவரை பற்றி சொல்கிறார், திருவள்ளுவன் காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்திற்கு ஆதரவு கொடுக்கும் அளவில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி கூறும் முறையில் தனது மத உணர்ச்சியோடு ஏதோ கூறி சென்றான். இது பெரியார் அவர்கள் ஐயன் திருவள்ளுவனை பற்றி பேசுவார். பெரியார் அவர்கள் தொல்காப்பியனை பற்றி என்ன சொல்றாங்க பாருங்க, தொல்காப்பியன் ஆரிய கூலி, ஆரிய தர்மத்தை தமிழ் இலக்கணமாக செய்துவிட்ட மாபெரும் துரோகி. பெரியார் அவர்கள் கம்பனை பற்றி என்ன பேசுறாங்க பாருங்க, கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன். அது ஒண்ணுதான் கரெக்டா சொல்லியிருக்கார். கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன், அரசியல்வாதியை தப்பா சரியா சொல்லியிருக்காரு, கம்பனை பற்றி தவறா சொல்லியிருக்காங்க. முழு பொய்யன், முழு பித்தலாட்டக்காரன். இது பெரியார் அவர்கள் தமிழ் மொழியினுடைய, தமிழ் பண்பாட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய 3 புலவர்களை பற்றி சொன்ன கருத்து. ஆனால் இன்னைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம், அந்த சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், தந்தை பெரியாருடைய மாடல் தான் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக இன்னைக்கு தமிழ் பண்பாடு என்கின்ற வார்த்தையை உச்சரிக்கிறாங்க. அந்த கேவலமான ஒரு நாடகத்தை பழனி மண்ணில் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானதை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே முருகனுடைய தண்டனை வந்து கொண்டே இருக்கிறது, அது வரும். ஆனால் வரும் பொழுது பயங்கரமாக வரும், அது சாதாரணமாக வராது. கலாச்சாரத்தை 70 காலமாக சீரழித்தவர்களை முழுமையாக மண்ணோடும் வேரோடும் வீழ்த்தக்கூடிய ஒரு தண்டனை தமிழ் கடவுள் முருகபெருமான் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கத்தான் போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அருமை சொந்தங்களே, சகோதர சகோதரி. இன்றைக்கி நம்ம எல்லோருமே மேடையில் பேசுகிறோம், பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும், நியாயமான ஒரு கருத்து. நம் எல்லோரும் அதற்காகத்தான் எல்லா வேலையும் விட்டுவிட்டு அரசியலை முழு நேர வேலையாக இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். மண்டல் தலைவர்கள் ஆரம்பித்து, தொண்டர்கள் ஆரம்பித்து, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள். ஆனால் அது கடினமான ஒரு பாதை, அந்த பாதை ஒரு முள் பாதை, அதில் எளிதாக நடந்துவிட முடியாது. அரசியலை அரியணையை பிடிக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்கள் முன்னால் சொந்த பலத்தில் நிற்கும். இதுதான் அந்த இடத்திற்கு வருவதற்கான முதல் தகுதி. சொந்த பலத்தில் இந்த கட்சி நின்று காலூன்றி நிற்க வேண்டும், அது முதல் தகுதி. இரண்டாவது தகுதி, நமக்கு இருவரும் எதிரிகள் தான், அதில் எந்த சமரசமும் கிடையாது. என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக இருவரும் ஒரே மாதிரி தான் எதிரி. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தீய சக்தி, அது 50 காலமாக தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து, இதற்கு முன்பு புரட்சித் தலைவர் எப்படியெல்லாம் இருந்தார்களோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கிறது. டெண்டரில் போடுவாங்க, ஹையஸ்ட் டெண்டர் லோவஸ்ட் டெண்டர்னு போடுவாங்க. அதுபோல் ஹையஸ்ட் டெண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த கருத்தை பேச வேண்டாம் நினைச்சேன். காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள், கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார். யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும், உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும், அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான், அவர் மைக்கை பார்த்தாவே பொய் பேசுவார் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்.
அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும். காரணம், நாளைக்கு நான் ஒரு 3 மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்தை தமிழகத்தில் 10 முறை சொன்னீங்கன்னா அது உண்மையாயிரும். அதனால் இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்கள் ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது. பங்காளிகளுக்குள்ள சண்டையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு சிறைக்கு போனார். அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிஞ்சிருந்தார். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர், அன்னைக்கு அதிமுகவுடைய அமைச்சர், அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள். ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி, நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்தவன். அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும். கூவத்தூரில் நடந்தது கட்சியினுடைய பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா? கூவத்தூர் நடந்தது அலங்கோலம். ஒரு புரட்சி தலைவி நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி, கூவத்தூரில் நீங்கள் என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தேன். ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்க? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூரில் அந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி, இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயியினுடைய மகனை பச்சை இங்கிலே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்தி இந்த கட்சி, இது போன்ற கிணத்து தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். துழுக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன். எதற்காக எனக்கும் அதிமுகவினுடைய தலைவர்களுக்கும் சண்டை? இதனால் தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனையா? மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அதிமுகவோடு கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள். எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா? நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமாக கூப்பிடுறாங்க. 2019 வாரணாசியில் மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாங்க. எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்கே போகிறாங்க. நீங்களும் வாங்க, நான் போகலான். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னென்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியை எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. தவழ்வதை பற்றி, ஒருத்தருடைய காலை பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மாசம் மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, தயவு செய்து இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். எப்படி வர வேண்டும், எப்படி அரசியல் இருக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் எடுக்க நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியில் கிளை தலைவராக நான் சேரவில்லை. உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை. உண்மைதான் நான் மாவட்ட தலைவராக பணியாற்றவில்லை. நான் இந்த கட்சியிலே உங்களை போன தொண்டனாக சேர்ந்தது முதல் 2 திராவிட கட்சிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக. 2வது, மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. 2 தான். ஒருவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஈர்ப்பு இருக்கலாம். அத்வானி ஐயா, வாஜ்பேயி ஐயா, ஷாம் பிரசாத் முகர்ஜி ஐயா, எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். தேசியம், ஆன்மீகம், தெய்வீகம், வலிமையான ஒரு கட்சி, இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய கட்சி, நான் கரப்ட் பார்ட்டி, பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, சாதாரண மனிதனை தலைவராக்கக்கூடிய கட்சி, எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கும். எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை, தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியில் நான் தொண்டனாக சேர். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்கள்கிட்ட 2 மணி இருக்காங்களே, தங்கமணி வேலுமணி, ஃபோன் பண்ணி டெல்லியில் கேட்க சொல்லுங்க. கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாமல் இந்த கட்சியில் சேர்ந்த தொண்டனாக, எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை, பதவி வேண்டும் கேட்கவில்லை, ஒன்றை விட்டுவிட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்டவில்லை. 2 திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் தொண்டராக இருக்க வேண்டும் என்று வந்தேன்.
இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல் தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு. பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது. உங்க கட்சியில வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால நீ போய் சேர்றா இருக்கலாம், ஆனா எங்க கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன். அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். தரக்கூடிய எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது. அதனாலதான் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும். இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும். தெளிவாக இருக்கணும். நம்ம சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். இரண்டு பேரையும் ஒழிச்சு கட்டணும். இரண்டு பேரும் நமக்கு பரம எதிரிகள். என்ன திமுக வந்து கொள்ளையடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரங்கிட்ட ஆடிட்டரை வச்சு சேர்த்தி வைப்பான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்பந்தி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால பீகார்ல ஜார்க்கண்ட்ல மைண்ட்ஸ்ல சேர்த்து வச்சுக்குவார். ரெண்டு பேருக்கும் அடிப்படை வித்தியாசம் எவ்வளவுதான். மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. அதனால அன்பு சொந்தங்களே, உங்களுடன் மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டுகோள், நாம் எல்லோரும் துடித்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் 2026 தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை என்பது நம் எல்லோருடைய கருத்து. காலம் கணிந்திருக்கிறது, காலம் கணிந்திருக்கிறது. வரும்பொழுது ஒரு தொண்டை சொன்னான், அண்ணே நான் இந்த மேடைக்கு வரமாட்டேன், நம்முடைய கட்சி வந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய சமாதிக்கு போயிருக்கிறோம், நம்முடைய கட்சி வந்து மேடையின் மீது வெளியிடக்கூடிய நாணய வெளியீட்டு விழாக்கு நம்முடைய கட்சி போயிருக்கு, அதனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் இந்த ஒரு பெரிய தலைவர், நான் இந்த நிகழ்வுக்கு சென்னை நிகழ்வுக்கு வரமாட்டேன், நீங்கள் தயவு செஞ்சு நீ தப்பாக புரிஞ்சிக்காதீங்க அப்படி நான் அவருக்கு பதிலளித்திருந்தேன். இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் கூட அதில் நான் தலையிட விரும்பவில்லை, அது உங்களுடைய கருத்து. அதே நேரத்தில் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்க, மோடி அவர்களுக்கு நம்ம எப்போ தேவைப்பட்டுச்சு, 2014 மோடி அவர்களுக்கு ஒரு ஒரு தொண்டனும் தேவைப்பட்டார். 283 தனி மெஜாரிட்டியில 30 கழித்து ஒரு பிரதமரை இந்த நாடு பார்க்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் மோடியின் பின்னால் நின்றோம். 2019 அந்த கண்டினியூட்டி மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக மறுபடியும் நாம் நின்றோம். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மோடி அவர்களுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் 2014 விட 2019 விட 2024 இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் நாட்டினுடைய சூழ்நிலை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாட்டை பாருங்க, இலங்கையை பாருங்க, பங்களாதேஷை பாருங்க, பாகிஸ்தானை பாருங்க, ஆப்கானிஸ்தானை பாருங்க, மாலத்தீவை பாருங்க, நேபாள பாருங்க, எல்லாம் ஜனநாயகம் தோத்து விட்டது. ஒரு பக்கம் சர்வதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள், இன்னொரு பக்கம் மிலிட்டரி ரூல், இன்னொரு பக்கம் என்ன பண்றதுனே தெரியாத பொருளாதார சுமையிலே அந்த நாடுகள் மாட்டியிருக்கிறது. நாட்டிற்குள்ள எதிரிகள் அதிகமாக இருக்கின்றார்கள். என்ன வந்தாலும் பேசலாம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம், என்ன வேண்டுமானாலும் பிளவுபடுத்துவதற்காக பேசிவிட்டு சென்று விடலாம், அதன் மூலமாக ஆதாயம் அடலாம் என்று நாட்டில் இன்னைக்கு எதிர்கட்சிகள் அதிகமாயிருக்கிறான். இந்த நேரத்தில் நாம் மோடியின் பக்கம் நிற்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய கடமை. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வரும்பொழுது நான் வரவேற்க செல்ல மாட்டேன் என்று சொன்னேன். அதே நான் மத்திய அரசு ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழகத்திற்கு வந்து கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யும் பொழுது அந்த நிகழ்வுக்கு போயிருந்தேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நாம் இதை செய்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அவர்கள் எப்பொழுதும் அரசியலை ஒரு பக்கமும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். 2017 நவம்பரில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதியுடைய வீட்டுக்கு போனாங்க. வீட்டில் போய் கேட்டாங்க, ஐயா நீங்கள் எங்கூட வந்துருங்க, பிரதம மந்திரி இல்லத்தில் தங்கிக்குங்க, டெல்லியில் ஒரு 15 எங்கூட நீங்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, 15 என்னோடு இருந்து விட்டு திரும்ப நீங்கள் தமிழகத்திற்கு வாங்க. நம் பிரதமர், நம்முடைய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2017 நவம்பரில் கலைஞர் கருணாநிதி அவருடைய இல்லத்திலே சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை ஏன்? அரசியலை ஒரு பக்கமும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பிரித்து பார்க்கக்கூடிய ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் ஓடிட்டு இருக்கு. நாம் என்று 100 கடந்திருக்கக்கூடிய 5 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு மரியாதை செய்திருக்கின்றோம். இதே மேடையில் கலைஞர் கருணாநிதியை கரெக்டர்னு சொல்லுவீங்களா? ஆம், தமிழகத்தினுடைய நம்பர் ஒன் ஊழல்வாதி, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே மேடையில் மாற்று அரசியல் வேண்டும் என்று சொல்லுவீர்களா? நிச்சயமாக வேண்டும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்திற்கு செய்திருக்காங்களா? செஞ்சிருக்கிறாங்க. 5 முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு பணி செஞ்சிருக்காங்களா? செஞ்சிருக்கிறாங்க. அந்த இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே. அதை உணர்ந்துகிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் பி எ மெச்சுவர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு அரசியல் இயக்கத்திற்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை தன்மை என்னன்னா,
நம்முடைய அரசியல் என்பது மெச்சூர்டாக இருக்கிறது. எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் திமுகவினுடைய கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வரும். இன்னைக்கு டிவியை போட்டீங்கன்னா இதான் பேசுவான். விலை ஏசி ரூமில் உட்காந்து விமர்சகர், வலதுசாரி, இடதுசாரி, எத்தனை சாரி இருக்குன்னு தமிழ்நாட்டினுடைய மீடியாவை பார்த்தா தான் நமக்கே தெரியும். எல்லாரும் பேசுவாங்க. இல்லை இல்லை, மாநில தலைவராக இருந்த கட்சியில் அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான், எப்பொழுதும் கூட்டணியாக வராது. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்க. இந்த மீடியா நண்பர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நம்மளை எப்படி ப்ரெஷரில் போடணும் அப்படின்னா, தமிழிசை அக்கா யாராச்சும் இருக்கிறனா மைக்கை நேட்டி, உங்களுக்கும் திமுகவுக்கும் எப்போவுமே கூட்டணி வராது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்க. நான் சொல்கிறேன், இது பாரதிய ஜனதா கட்சி ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்டுத்தான் முடிவெடுக்கின்றார்கள். அது காங்கிரஸ் கட்சியில் இல்லாமல் இருக்கலாம், அது பாரதிய ஜனதா கட்சியில் எப்பவுமே இருக்கு. அதற்கு அச்சாரமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய பலத்தை காட்டியிருக்கிறது. மக்கள் முன்னால் ஒரு மாற்று சக்தியாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். தொண்டர்களே, நான் சொன்னது பெரிய செய்தியாக உனக்கு தெரியும். இதை நான் யோசித்து, ஆழமாக யோசித்து, நிதானித்து, நன்றாக சிந்தனை செய்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த ஒரு தொண்டனுக்கும் மனம் புண்படக்கூடாது என்பதை நன்றாக உணர்ந்து இந்த வார்த்தையை நான் பதிவு செய்கின்றேன். எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உறவு இருக்காது, இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள். நடக்காது. தேசிய கட்சி எப்படி வேணாலும் முடிவெடுப்பாங்க, ஒரு தேசிய கட்சி எப்படியெல்லாம் முடிவெடுக்காது. ஒரு தேசிய கட்சி எப்பொழுதும் தொண்டனுடைய உணர்வுக்கு மதிப்பளித்த தேசிய கட்சி முடிவெடுக்கும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும், தேசிய கட்சி என்கின்ற பெயருக்கே ஒரு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் வித்தியாசம். காங்கிரஸ் கட்சியிலே இங்கே தலைவர்கள் கிடையாது, அடிமைகள் இருக்கின்றார்கள். அவரெல்லாம் அடிமைகள், இங்கே தலைவர்கள் கிடையாது, அடிமைகள் அவர். 1971 எப்படி இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணியில் ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி என்கின்ற கட்சி தமிழகத்தில் காணாமல் போயிருச்சு, அடிமைகளாக இருந்து கொண்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சி நம்மை பாற்று கேள்வி கொண்டிருக்கின்றார். ஆனால் நீங்கள் தைரியமாக களத்திலே உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும். எந்த விதமான சமரசமும் நம்ம களத்தில் இருக்கக்கூடாது. காரணம், உயிரை கொடுத்து நின்று கொண்டிருக்கின்றோம். இல்லை, இந்த தீய சக்தியை விட அந்த தீய சக்தி கொஞ்சம் தீய சக்தி, அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சு இந்த சீக்கிரத்தை தள்ளி விட்டுட்டு அவங்கள கொண்டு வாங்க. பவருக்கு வந்தா இதைவிட பெரிய தீய சக்தியாக அந்த தீய சக்தி இருக்கும். அதை தொடர்ந்து தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, தொண்டர்களே, இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களே, எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கிறோம். மாவட்ட தலைவர் கபிலனை 2 நாளைக்கு முன்னாடி கைது பண்ணி 3 நாளுக்கு பிறகு நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் வாழ்க்கையிலே ஒட்டுறவு இருக்காது என்று சொன்னால்தான் என்னுடைய சேருக்கும் எனக்கும் அது மரியாதை. இங்கே ஒரு தலைவனை இங்கே அமர வைத்துக் கொண்டு, 5 நாட்கள் சிறையில் இருந்து வந்த தலைவனை வைத்துக்கொண்டு அரசியல் மாறும், காலல் மாறும், சூழல் மாறும், என்னவெல்லாம் நடக்கலாம், சொல்வதற்கு நான் இங்கே தலைவராக இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாகவும் நான் இல்லை. அன்பு சொந்தங்கள், ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் தைரியமாக களத்தில் இருக்க வேண்டும். எந்த விதமான சுணக்கத்தையும் எங்கேயும் காட்டாது. நாம் இருவரையும் எதிர்க்க வேண்டும். அடியோடு திராவிட அரசியலை ஒழிக்க வேண்டும். அதற்கான நேரம், அதற்கான காலம் இது. இதை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு கிடைக்காதுங்க. எப்போ வரும் 2026? ஒரு அரிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் திரும்ப இதுபோல ஒரு வாய்ப்பு எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாத அன்பு சொந்தங்கள். இதை மாநில தலைவராக உங்களிடம் சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். பொறுப்பை உணர்ந்து பேசுகின்றேன். தொண்டன் என்கிற நிலையிலிருந்து பேசுகின்றேன். இருந்தாலும் என்னுடைய தொண்டனுக்காக பேசுகின்றேன். இங்கே அடுத்த 500 நாட்கள் கடுமையாக களத்தில் வேலை பார்த்தால் மட்டும்தான் 70% வாக்குகள் இன்னைக்கு வெளியிருக்குதுங்க ஐயா, வெளியிருக்கு. திமுக கையில், அதிமுக கையில் இல்லைங்க ஐயா. 70% மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. 30% ஓட்டு போடல, ஓட்டு போடாத 30% வைங்க. 70% இவர்களுக்கு கிடைப்பது எவ்வளவுன்னு பாருங்க. அதில் இவர்களுக்கு 60% தான் கிடைக்குது, 40% கிடைக்கல. இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள். 60%-70% ஒரு தேர்தலிலும் ஒரு திராவிட கட்சிக்கு வாக்களிக்காம நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். வாக்களிக்க பிடிக்காதவர்கள் 30%. இன்னொரு கட்சி தோற்கும் என்று தெரிந்தும் திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்று போடுவர்கள் இவ்வளவு பேர். 60%-70% ஓட்டு இன்னைக்கு சாயந்தரம் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அது காத்திருக்கு. நாம் இன்று செய்ய வேண்டிய வேலை, அரசியல் கட்சியாக இருக்கின்றோம், ஆளத்தகுதியான கட்சி என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு.
அரசியல் கட்சிக்கும் ஆளத்தகுதியான கட்சிக்கும் ஒரு சிறிய வித்தியாசம். அதை இன்று நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் களத்திலே காட்ட வேண்டும் என்பது என் அன்பான வேண்டுகோள். ஆளத்தகுதியான கட்சி என்னங்க? முதல் இலக்கணம் ஆளத்தகுதினா என்ன? எல்லோரையும் அளவரைத்து செல்லக்கூடிய பண்பு. ஒரு பேச்சை பேசும் பொழுது நாம் முதலமைச்சராக, நாம் அமைச்சராக, நாம் எம்எல்ஏவாக, நாம் எம்பியாக இருந்தால் எப்படி அதை கொண்டு வருவோமோ அந்த மெச்சூரிட்டி. மூன்றாவது, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தெளிவான தீர்வு. நான்காவது, தமிழகத்தை முன்னிலைப்படுத்தி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல். ஐந்தாவது, தேசியம் ஆன்மீகம் எப்பொழுதும் நம்முடைய இரு கண்களாக தமிழகத்தை முதன்மைப்படுத்தும் பொழுது நம்முடைய அரசியலை இரண்டு கண்களாக இருக்க வேண்டும். இதை செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு திமுகவையும் பிடிக்காது, அதிமுகவையும் பிடிக்காது, பாரதிய ஜனதா கட்சியை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நினைப்பவர்கள் நம் பக்கம் வர ஆரம்பிப்பார். அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த உள்ளாட்சி தேர்தல். அன்பு சொந்தங்களே, இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவு எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். எல்லா இடத்திலும், எல்லா இடத்திலும் நிற்கும். மாமன்றத்தில், பஞ்சாயத்தில், எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் என்பது நம்முடைய அமைப்பு பொதுச்சாளர் கேசவநாயகம் ஜி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. எல்லா இடத்திலையும் நிற்போம். நிற்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் களம் இறங்க வேண்டும். மக்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம் என்பதை நீங்கள் களத்திலே காட்ட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி மாற்று சக்தி என்று சொன்னால் 112,000 இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உள்ளாட்சி தேர்தலில் நிற்க வேண்டும். 112,000 இடத்துல இதெல்லாம் நிற்கும் பொழுது நம்முடைய பலத்தை மக்களுக்கு காட்டுகின்றோம், நம்முடைய விஸ்தாரத்தை காட்டுகின்றோம். 112,000 இடத்துல பெரிய கட்சிகளை நிற்பதற்கு பயப்படுவார். நாம் நிற்கின்றோம். நீங்க ஒரு கா நின்னுட்டீங்கன்னா அந்த ஏரியால நீங்க தான் தலைவன். பிரச்சனையா இருந்தாலும் உங்க வீட்டில் வந்து 6 மணிக்கு உங்க கதவத்தா மக்கள் தட்டுவாங்க. அதையும் நீங்க பார்க்கணும். ஸோ ஒரு முறை நின்று விட்டால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய முதலமைச்சர் அந்த வார்டுக்கு நீங்க தான். எல்லா வார்டுகளுக்கும் சேர்த்து ஒரு முதலமைச்சர் இருக்கலாம், இத்தனை வார்டுகளுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலில் இந்த முறை நீங்கள் போட்டியிட்டு விட்டால் எங்களுடைய முதலமைச்சர் அந்த வார்டுக்கு நீங்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஸோ 112,000 முதலமைச்சர்கள் ஒன்றாக சேரும் பொழுது 2026 தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் கிடைப்பார் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதற்கு 112,000 பேர் களத்தில் நிற்கணும். அதனால் நம்முடைய முதல் சவால் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக களத்திலே நாம் நிற்க வேண்டும். இரண்டாவது சவால், இரண்டு கட்சிகளுக்கும் மாற்று நாம் தான் என்பதை நாம் சொல்ல வேண்டும். மூன்று, செயலிலே இருக்க வேண்டும். நான்காவது சவால், திமுகவினுடைய எதிர்ப்பு அதிமுகவினுடைய எதிர்ப்பை சரியாக புரிந்து அந்த எதிர்ப்பை களத்திலே காட்ட வேண்டும். இதையெல்லாம் 500 நாட்கள் தாங்க இருக்கு. 2026 அது வராது வந்திருக்கக்கூடிய ஒரு மாமணி. இதை முழுமையாக இங்கே இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களிடம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய மண்டல் தலைவர், சாதாரண வேலை செய்யலீங்க நீங்க. இந்த தேர்தல் ரிசல்ட்டை எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஒரு தண்ணீரை எடுத்து பாதி தான் தண்ணீர் இருக்கு, பாதி தண்ணீர் இல்லை சில பேர் சொல்றாங்க. நான் அப்படி பார்க்கவில்லை. இந்த கோப்பையிலே பாதி தண்ணீரை நிரப்பி இருக்கின்றோம் என்றுதான் நான் பார்க்கின்றேன். இந்த கோப்பையில பாதி தண்ணீர் நிரப்பி இருக்கும். சாதாரணமா நீங்க வேலை செய்யலீங்க. தமிழகத்தில் 68,045 பூத் இருக்கு. 68,045 பூத். அதில் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி 7,174 பூத்தில் முதலிடத்தில் வந்திருக்கின்றோம். 7,174 பூத்தில் முதலிடம். இரண்டாவது இடத்தில் 18,086 பூத்தில் இரண்டாவது. அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி முதலிடம், இரண்டாவது இடம், இரண்டும் சேர்ந்து 25,260 பூத்தில் வந்திருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தங்க? 37% பூத் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி முதலிடம் அல்லது இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றோம். 37% பூத். இது வளர்ச்சி இல்லைங்களா? உங்களுடைய உழைப்பு இல்லையா? 37% பூத், மொத்த பூத். அப்படி இருக்கும் பொழுது இங்கே திராவிட அரசியல் வெற்றி பெற்று விட்டது என்று எப்படி சொல்ல முடியும்? 37% பூத்தில் முதலிடம் அல்லது இரண்டாவது இடத்தில் இருக்கிறீங்க. கடுமையாக உழைச்சிருக்கிறீங்க. மக்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. இவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை உடைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் உண்மையை பேசுறேன். இவர்களை எதிர்த்து அரசியல் பண்றேன். திமுக என்கின்ற தீய சக்தியினுடைய கைதுக்கு யாரும் பயப்படாம களத்தில் இருக்கிறீங்க. அன்பு சொந்தங்களே, அன்பு தோழர்களே, தலைவர்களே, மறந்து விடாதீர்கள், பாதி தூரம் தாண்டி இருக்கின்றோம். இன்னும் பாதி தூரம் தாண்ட வேண்டும். இந்த பாதி தூரம் நாம் தாண்ட வேண்டும் என்றால் அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய நாம் ஆளத்தகுதியான கட்சி என்பதை தமிழக மக்களுக்கு நிரூபணம் செய்ய வேண்டும். அதை அடுத்த 500 நாட்களில் நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் அமெரிக்காவுக்கு போறார். ஏன்னா அவருக்கு ஒரு ஆசை. பாரத பிரதமர் இத்தனை நாட்டுக்கு போறாரு, உக்ரைனுக்கு போறாரு, போரை நிறுத்தறேன்னு பேசுறாரு, ரஷ்யாவுக்கு போறாரு, ரஷ்யாலையும் கட்டிப்பிடிக்கிறாங்க, உக்ரைன்லையும் கட்டிப்பிடிக்கிறாரு. என்ன வித்தியாசமா இருக்கு? இதெல்லாம் முதலமைச்சர் பார்க்குறார். நாம் அந்த மாதிரி போகலாமே, துபாயில் ஆரம்பித்து சிங்கப்பூர் போய் ஜப்பான் போய் ஸ்பெயின் போய் இன்றைக்கி வந்து அமெரிக்கா கிளம்பியிருக்காங்க. முதலமைச்சரோட இன்னொரு நப்பாசை என்னென்னா, 14 நாடுகளில் பிரதமர் அவர்களுக்கு உயரிய விருது கிடச்சிருக்கு, அதில் 7 இஸ்லாமிய நாடுகள் இருக்குது. நமக்கும் யாராச்சும் கொடுப்பாங்களா? அப்படி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டதான். நாமளும் புலி ஆகலாம், நாமளும் தாவலாம், நாமளும் எட்டி குதிக்கலாம். அது அன்பு சொந்தங்களே, எந்த விதமான டிராமாவை அவங்க போட்டாலும் கூட முதலமைச்சர் அவர்களுக்கும் தெரியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவிற்கும் தெரியும், இந்த பொய்யான அரசு, பித்திராட்டத்தனமான அரசு, ஏழை மக்களுடைய வயிற்றை அடிக்கக்கூடிய அரசு, தமிழகத்திற்கு எந்த விதமான நல்லதும் செய்யாமல் தமிழசேகர் சொன்னது போல ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய ஒரு அரசு, ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை அவமானப்படுத்தி, இதையெல்லாம் பேசிவிட்டு அவமானப்படுத்தி விட்டு ஒரு மாநாடு போட்டால் முருகனுடைய மனம் குளிர்ந்து விடும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மூடத்தனமான அரசுக்கு 2026 மக்கள் பதிலடி கொடுக்க போறாங்க. ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். எந்த இடத்திலும் கூட சுணக்கம் காட்டாதீங்க. வருகின்ற காலம் நம்முடைய காலம் என்பதை மறந்து விடாதீர்கள். குறிப்பாக இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடைக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மண்டல் தலைவர்களும் மாவட்ட தலைவர்கள் சார்பாக அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னையில் இருக்கக்கூடிய 3 பாராளுமன்றத்தில் 591 பூத்து முதலிடத்தில் வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் உங்களை மாத்திட்டிக் கொள்ள வேண்டும். 591 பூத், 3 பாராளுமன்றமும் சேர்த்து, 3 பாராளுமன்றத்தில் பாருங்கள், 18 தொகுதியில் 13 தொகுதியில் நம்ம 2வது வந்திருக்கோம். 591 பூத்தில் முதலாவது வந்திருக்கின்றோம். இது வெற்றிக்கான முதல் படி. கோப்பை பாதி நம்பி இருக்கிறது என்று பார்க்க வேண்டிய பார்வை. அதனால் இன்னும் நீங்கள் இன்னும் வேகமாக சுணங்காமல் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. வருகின்ற காலம் நம்முடைய காலம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எதற்கும் பயப்படாதீங்க. மோடிக்கு நாம் தேவை என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்க. மோடி ஐயாவுக்கு எப்போ நாம் தேவைப்பட்டோமோ அதை விட அதிகமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் இன்னைக்கு தேவைப்படுறான். நேற்று மோடி ஐயா புதிய பென்ஷன் ஸ்கீமை பற்றி பேசியிருக்கிறாங்க, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். அதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடம். 2005 பென்ஷன் ஸ்கீமை தூக்குனீங்க. இன்னைக்கு 20 ஆண்டுகள் கழித்து மோடி ஐயா 2024 அற்புதமான பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். நேரடியாக 23 லட்சம் மக்களுக்கு நேரடியாக பயன்பட போகிறான். நல்லா யோசிச்சு பாரு. 25 ஆண்டுகளுக்கு மேலே பணி செஞ்சுருக்கிறீங்க. கடைசியாக வாங்கின 12 மாதத்தினுடைய சம்பளத்தினுடைய ஆவரேஜ் 50% நேரடியாக உங்களுக்கு வருது. உறுதியான ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியமாக இருக்கும்போது ஓய்வூதியரின் மறைவுக்கு பிறகு அவர் பெற்ற ஓய்வூதியத்தில் 60% குடும்பத்தினருக்கு வருது. 10 காலம் பணி செய்துவிட்டு வேலையை விட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு ஓய்வூதியம் வரும். இதெல்லாம் நம்ம எடுத்து போய் சொல்லணுங்க. எல்லாம் திருமுனை கூட்டம் போட்டு நாம் பேச, இதை மோடி அவர்கள் எதிர்பார்க்கின்றார். ஏன்னா பொய்யாக அவன் பேசுகிறான், ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் உண்மையை பேசுவதற்கு நாம் பயப்படக்கூடாது. உண்மையை பேசுவதற்கு நீங்கள் களத்தில் இருக்க வேண்டும். நேற்று நடந்த ஒரு நிகழ்வு இது போல தினமும் 1008 நிகழ்வுகள் நம்முடைய மத்திய அரசு சாதனையாக செய்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் பேச வேண்டும், மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும். மோடி அவர்களுக்கு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நாம் இன்று தேவைப்படுகின்றோம். அவரோடு அரணாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் அதை தள்ளி வைத்துவிட்டு மோடிக்கு அரண் சுவராக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் தலைவனும் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து, உறுப்பினர் சேர்க்கை முகாம் செப்டம்பர் 1 தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. இதுதாங்க நம்ம போட்டி. நம்ம போட்டியெல்லாம் அங்கே காட்டணும். எத்தனை பேர்த்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக சேர்க்கப் போகின்றோம் என்பதுதான் நம்முடைய போட்டியாக இருக்க வேண்டும். செப்டம்பர் அக்டோபர் முடியும் பொழுது நாம் தெளிவாக இருக்கின்றோம், தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம், தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் 1 கோடியை தாண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். 8.5 கோடி மக்கள் வாழக்கூடிய அந்த மாநிலத்தில் 1 கோடி உறுப்பினர் சேர்க்கணும். இது ஒரு படி. உள்ளாட்சி தேர்தலில் 1,12,000 பேர் நிற்கணும், 2வது படி. 2 படியும் தாண்டினால்தான் முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி, அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சி நமக்கு கிடைக்கும். அதனால் எல்லோரும் நம்முடைய உறுப்பினர் சேர்க்கைக்காக முழுமையாக களத்தில் இருந்து உங்களை அர்ப்பணித்து செப்டம்பர் அக்டோபர் மாதம் முழுவதும் நடக்கக்கூடிய உறுப்பினர் சேர்க்கை 1 கோடியை தாண்ட வேண்டும். நீங்கள் அதற்கு உழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். செப்டம்பர் 1 தேதி காலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக சேர இருக்கின்றார்.
பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுபடியும் நாம் சேர வேண்டும். மோடி அவர்கள் சேரும் பொழுது தமிழகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி குறைந்தபட்சம் 10 லட்சம் பேர் நம்முடைய இயக்கத்தில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றோம். ஒரே நாளிலே 10 லட்சம், 2 மாதத்திலே 1 கோடி என்பது நம்முடைய இலக்கு. நீங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கடுமையாக களப்பணி செய்து இதை செய்து காட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தொண்டர்களுக்கும், தலைவர்களுக்கும், மண்டல் தலைவர்களுக்கும், கிளை தலைவர்களுக்கும், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மூத்த தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் கருணாகராஜன் அவர்கள் நன்றி தெரிவித்து என்னை உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.